இன்றைய ஆன்மீக தகவலில் கடக லக்கணத்திற்கான சிறப்புகளை பார்க்க இருக்கிறோம். பொதுவாகவே கடக லக்கணம், அதாவது கலிகாலத்திற்கு கடக லக்கணம் சிறப்புள்ள லக்கணமாக கடந்த காலங்களில் சாஸ்திரம் எழுதி வச்சுருக்குதுங்க. இருக்கிற 12 லக்கணங்களில் மிகப்பெரிய சிறப்பு கடக லக்கணத்துக்கு எதனால் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக கலைத்துறையாக இருந்தாலும் சரி, சமுதாய பணியாக இருந்தாலும் சரி, அரசியல் துறையாக இருந்தாலும் சரி, பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய விஷயமாக இருந்தாலும் சரி, அல்லது நிர்வாகம் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரியான அனைத்து துறைகளிலும் 12 லக்கணங்களைச் சேர்ந்தவர்கள் ஏதாவது ஒரு பொறுப்பில் இருந்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் இந்த மாதிரியான ஒரு பொறுப்புகளில், இந்த மாதிரியான ஒரு துறைகளில் வந்து அதிகபட்சம் பேர் கடக லக்கணத்தை சேர்ந்தவங்க இருக்கிறாங்க, இருப்பார்கள் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மையாக இருந்துக்கிட்டு இருக்குதுங்க. மிகப்பெரிய நமது நாட்டினுடைய அரசியல் சம்பந்தப்பட்ட வகையில் முதன்மை ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா, இதுவரையில் எடுத்து பார்க்கும் பொழுது கடக லக்கணத்தை சேர்ந்தவங்க தான் அதிகமாக இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது சந்தோஷப்பட வேண்டிய விஷயம். ஆனால் கடக லக்கணத்தைச் சேர்ந்த பெரும்பாலான நபர்களுக்கு தன்னுடைய திருமண சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நிச்சயமாக நிதர்சனமாக நன்மை கிடைக்கிறதில்லை, நிம்மதி கிடைக்கிறதில்லை அப்படிங்கிறதும் ஒரு யதார்த்தமான விஷயமாக அமைஞ்சிக்கிட்டு இருக்குது. அதாவது சமூகத்திற்கு தேவையான நிதி அப்படிங்கிறது கடக லக்கணத்துக்கு அதிகமாகவே கிடைச்சிருது. ஆனால் உங்களுடைய மனசிற்கு தேவையான நிம்மதி அப்படிங்கிறது கடக லக்கணத்துக்கு அவ்வளவாக கிடைக்கிறதில்லை அப்படிங்கிறது தான் பொதுவான விதி. ஆனால் கிடைக்காத அந்த நிம்மதியை பல பேரிடம் தேடி, அதாவது பல பேருக்கு உதவி செய்து பொது வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு புதுமையான முயற்சி கடக லக்கணத்திற்கே உண்டான மிகப்பெரிய வளர்ச்சியாகவும் சிறப்பாகவும் அமைஞ்சிருது அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை. அதனால் மிகப்பெரிய பிரபலியத்தை சந்திக்கக்கூடிய இந்த கடக லக்கணத்தைச் சேர்ந்தவங்க தன்னுடைய திருமண சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மறுமணமில்லாத திருமணம் அமைவதற்கு தகுந்த நட்சத்திர பொருத்தம் அப்படிங்கிறத விட ஜாதக பொருத்தம் பார்த்து திருமண விஷயத்தை திருத்தம் செய்வது நல்லது. நெஞ்சுக்கிணைய நேயர்களே, ஒரு மனிதனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.